ஹலோ மைடியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ருத்ராஜ் எரா ஸ்டார்ட்ஸ். எஸ், அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயருங்க, அடித்து தும்சம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். T20 கிரிக்கெட்னால் இப்படி தாண்டா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நிற்கிற பிளேயர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கணும், நம்ம வந்து சிங்கிள் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் ருத்ராஜ் ஒரு விஷயம் பண்ணார். என்ன அப்படின்னா, அவன் எப்படி வேணாலும் அடிக்கட்டும், என்னோட கேம் எனக்கு தெரியும், என்னோட கேம் இந்த கேமை ஆங்கரிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் செட் ஆகிட்டேன் அப்படின்னா என்னை அவுட் ஆக அவங்களால முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறங்கிற மைண்ட் செட்டில் ஒரு விராட் கோலி மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடினார் அப்படின்னே சொல்லலாம். நிறையா பேருக்கு காண்டு வேறு ஆகுது, ருத்ராஜ் ஐக்வாட்டை நான் விராட் கோலின்னு சொன்னேன். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், நான் யாரையுமே கொண்டு போய் விராட் கோலியோட கம்பேர்லாம் பண்ணலை. விராட் கோலி இப்போ T20 விட்டு போயிட்டார்ல, அவரோட இடம் அவரை மாதிரியே ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அவரை மாதிரியே பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், அவரை மாதிரியே கேமை நல்லா புரிஞ்சு அறிஞ்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ருத்ராஜ் ஐக்வாட்டுன்னு மட்டும்தான் சொன்னேன். ருத்ராஜ் ஐக்வாட்டை கொண்டு போய் நான் விராட் கோலியோட எல்லாம் கம்பேர் பண்ணவே இல்லை. விராட் கோலிலாம் லெஜெண்ட், ருத்ராஜ் ஐக்வாட் அவர் இப்போ தான் வந்துகிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ருத்ராஜ் ஐக்வாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நான் சும்மா போயிட்டு அவரோட லாஸ்ட் ஒரு 10 T20 இன்னிங்ஸ் வந்து பார்த்தேன், மக்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். சுக்மன் கில்லோட லாஸ்ட் 10 இல்லை 20 T20 இன்னிங்ஸ் எடுத்து பாருங்க, ஒரே ஒரு கேம் வெஸ்ட் இண்டீஸோட எப்பயோ அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் அவர் வந்து பெருசாக விளையாண்ட மாதிரியே தெரியல. ஆனால் ருத்ராஜ் ஐக்வாட் கண்டினியூஸாக 30, 40, 60, 70, 120 ஒரு நல்ல ஒரு லோ ஸ்கோரிங் கேம்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான நிறைய பிச் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு 200 இல்ல 250 எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா T20 அடிக்கவே முடியாது. ஓகே, சோ நிறைய லோ ஸ்கோரிங் பிச்சஸ்ல ருத்ராஜ் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சவுத் ஆப்பிரிக்கா பிச்சஸ்ல விளையாடுறப்போ அந்த பவுன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதிரடி ஆடுறன்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்குனீங்க அப்படின்னா அவுட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸ்லேயே ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். ஃபைனலி தி எரா ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் நோ அபவுட் சுக்மன் கில், அவர் எப்படி ஆட போகிறாரு, எங்கே ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு அவரோட பொட்டன்ஷியல் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை இருக்குது, சுக்மன் கில்லோட பொட்டன்ஷியல் மேலே. பட் அட் த சேம் வே அவரோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி அவர் T20 கேப்டன் ஆகினாங்கிறதும் எனக்கு தெரியல. பட் ருத்ராஜ் அப்படி கிடையாது, ருத்ராஜ் ஒரு கண்டினியூஸாக நல்லா விளையாண்டுட்டு இருக்க ஒரு பிளேயர், நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃபியூச்சருக்கு. எஸ், கண்டிப்பாக ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய லீக் அவர் வந்து முக்கியமான டீமான சிஎஸ்கேவை லீட் பண்ணி அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இன்னும் பல வருஷம் லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்போ இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் போக 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 அதிகரிக்கும் தான். அதை வந்து இந்தியன் டீமில் அப்ளை பண்ணுறப்போ இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த நம்பர் 3 வர்றது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஓப்பனர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்பர் 3 வந்து நான் ஆடுறேன்ட்டு அவர் உள்ளே வந்து அங்கே பர்ஃபார்மும் பண்ணி காட்டுறாரு பார்த்தீங்களா, அது வந்து வேற லெவலான ஒரு விஷயம். எஸ், இவர் வந்து ஐபிஎல்ல நம்பர் 3 வந்தப்பே நான் சந்தேகப்பட்டேங்க, மனுஷன் வேற எதுக்கோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளான பிளான் தான், விராட் போயிடுவாரு, விராட்டோட இடத்த நான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான். கண்டிப்பா விராட்டோட எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ருத்ராஜ் தாங்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், மேபி காலத்தின் கட்டாயம் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் எரா ஸ்டார்ட்ஸ். உங்களோட கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல் ஓட கிரிக்கெட்.